அத்திமரத்தின் பக்கத்திலே ஆண்டவர் வந்தாரு. அதை பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கிறது, அதனுடைய கிளையிலே தேடி பார்த்தால் கனிகள் இல்லை. பொதுவாக அத்திப்பரத்தில் இலையுதிர் காலம்னு ஒரு காலம் வரும், அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கும். அந்த மரத்து பக்கத்தில் யாரும் போய் அதில் பழத்தை தேட மாட்டாங்க, ஏன்னா அதில் பழமும் இருக்காது. அதில் இலை நிறையா இருந்துச்சுன்னா கனி இருக்கிறதுன்ற அர்த்தம். இயேசு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம், அவருக்கு அதில் கனி இருக்குமா இருக்காதான்னு அவர் தெரியாதா? தெரியும். நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக காரியத்தை செய்தார். அது வழி அருகிலே நிற்குது, செழிப்பான கனி உள்ள மரத்தை போல தன்னை காட்டுகிறது. தேடி பார்த்தா கனி இல்லை. அது பாருங்க, தெருவில் நிற்குது. சில ஆளுக்கு இப்படிதான் ஷோமேன்ஷிப்பு, தமிழில் பந்தான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த சபையே கட்டி காக்குறவர் மாதிரி இருப்பார். ஊழியத்தில் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், வந்து சொல்லுவார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமை அவங்களுக்கு, செய்கிற ஊழியமெல்லாம் பெருமை. வெளியே பார்த்தீங்கன்னா ஓஹோ ஆகான்னு தெரியும். அவர்கள் தன்னை ஜனங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புவாங்க. இந்த மரம் அப்படித்தான், அது வேலிக்குள்ளே இருக்கலை, வெளியே வந்து வழியர்களை நின்று தன்னுடைய இலையை காண்பித்து கொண்டு கனி உள்ள ஒரு மரத்தை போல தோற்றம் அளித்தது. மாய்மால கிறிஸ்தவன், இலைகள் நிறைஞ்சிருக்கும், நல்லா அழகாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளே கனி இருக்காது. கர்த்தர் பக்கத்திலே வந்தார். இந்த மரம் ஏன் இப்படி இருக்கிறது? இந்த மரத்தை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்து போவாங்க? இந்த மரம் கனி உள்ளது என்று நம்பி எத்தனை பேர் இது பக்கத்தில் வந்து தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாங்க? கர்த்தர் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் போட்டுன்னு அந்த அத்தி மரத்தை சபித்தார் என்று வேதம் சொல்லுது. இந்த மாதிரி மரங்கள், புறையோடி போன மரங்கள் இருக்கு. கர்த்தர் இந்த மரத்தை பட்டு போக வைக்க ஒன்றும் செய்யலை. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா, மரத்தை பட்டு போக வைக்கணும்னா ஆசிட் கொஞ்சம் வாங்கி வேரில் ஊற்றுவாங்க. நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற வீட்டுக்கு பின்னால், எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே லைன் போகுது, அதில் ஒரு ஒற்றை பனைமரம் இருக்குது. இப்போ இல்லை, அந்த ஒற்றை பனைமரம் அங்கே இருக்குது ரயில் தண்டவாளத்து பக்கத்தில். அதில் ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு சேலை கட்டி விட்டுருப்பாங்க. யாருக்கு? பனைமரத்துக்கு. எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா நேராக அவ்வளோ தூரத்தில் தெரியும் அந்த மரம். எனக்கு சாயந்தர நேரம் பொழுதுபோக்கு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க விஷ் பண்ணிட்டு தான் போவாங்க அந்த மரத்தை பார்த்து. சிலர் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்டு போவாங்க தாயை காப்பாத்துன்னு. ராத்திரி 11 மணி ஆச்சுன்னா நைட் ஷோ நடக்கும். சில நேரம் பேய் பிடித்தவர்களை அழைத்து கொண்டு வருவாங்க. கல்லை தலையில் தூக்கிட்டு சில பெண்கள் வருவாங்க. ஒரு பூசாரி வருவார், கோழி எடுத்துகிட்டு வருவார். நான் சேர் போட்டு மேலே உட்காந்துருவேன், என்னடா சேராக பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடத்தி பிசாசை விரட்டி இந்த மரத்தில் அந்த அம்மாளுடைய முடியை பிடிச்சி ஆணி அடித்து எல்லாம் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. நான் பார்த்து எப்போ பார்த்தாலும் கோடங்கி அடிப்பதும், மரத்து கீழே கொண்டாந்து பேய் விரட்டுவதும், அந்த பனை மரத்துக்கு மேலே அந்த ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சமாக கோயில் கட்டுவது, ரயில்வே இடம், ரயில் தண்டவாளத்தை ஒட்டி பக்கத்தில் இருக்க மேட்டில், அவன் கூட அந்த மரத்தை விட்டுட்டு தான் தண்டவாளத்தை போட்டிருக்கிறான், பயந்துட்டு அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த தண்டவாளத்தை மாத்திரம், அந்த மரத்தை மாத்திரம் விட்டுருக்காங்க அந்த இடத்துல. நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ட்ட எங்கள் கூட அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன், கொஞ்சம் வயசான பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன், என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் இங்கே நம்ம வந்து உட்காந்து தேவனை துதித்துக்கிட்டு இருக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு பனை மரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, வரவன்லாம் அங்கே வர்றான், பொங்கல் வைக்கிறான், பேய் விரட்டுறான், பிசாசு விரட்டுறான், பேயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான், என்னென்னமோ நடத்துதே அப்படின்னு சொன்னேன். அது இன்னும் அடுத்த வாரம் இருக்காது பிரதர்ன்னு சொன்னார். என்ன செய்ய போகிறான்னு தெரியல எனக்கு. கடைசியில் பார்த்தா உண்மையில் அந்த மரம் பட்டு போய்விட்டது. என்ன செஞ்சிங்கன்னு கேட்டேன். ராத்திரியோட ராத்திரியாக நாங்கள் ஒரு 4 பேர் போய் ஆசிட் வாங்கி மரத்து வேரில் ஊற்றிட்டோம், அவ்வளோதான் மரம் பட்டு போச்சு, உள்ளே இருந்த சக்தி போயிருச்சுன்னு அதுக்கு பிறகு ஒருத்தர் வரலை. ரயில்வே காரர்களும் தைரியமாக வெட்டி விட்டார்கள். இப்போ அந்த மரம் இல்லை. அப்போ நம்ம ஒரு மரத்தை பட்டு போக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். கர்த்தர் பாருங்க, ஒரு வார்த்தை அனுப்பினார், அவ்வளோதான் பட்டு போச்சு. அவங்க ஊர் போயிட்டு திரும்பி வர்றாங்க, இலையெல்லாம் காண உதிர்ந்துருச்சு, நான் தான் இது அப்படின்னு காட்டிட்டு நிற்கிது. இனி யாரும் அது பக்கத்தில் வந்து ஏமாந்து போக மாட்டாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினார், அது வேரோடு பட்டு போனது. கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே, மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். அதெல்லாம் இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க, இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க. அந்த வார்த்தை பவர் நிறைந்த வார்த்தை. அப்போ தேசத்திலே புறையோடி போன சாத்தான் விதைத்து வைத்து
மனிதர்களை நம்ப பண்ணி இருக்கிற வேரூன்றி போயிருக்கிற காரியங்களை பிடுங்குவதற்கான வார்த்தை. ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அப்படி எழுப்புவார். இந்த இடத்துல இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் இருக்கு, நீங்க போவீங்க, கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட பண்ணுவார். அந்த இடத்தை கர்த்தர் தனக்கு சொந்தமாய் மாற்றிக் கொள்வார். அங்கே இருக்கிற வேரூன்றி போன பாரம்பரியங்கள் உடைந்து விழுகிறதை பார்ப்பீங்க, அவைகள் வேரோடு பிடுங்கப்படுவதை பார்ப்பீங்க. அப்படி பிடுங்குவதற்கான வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் புறப்படுவாங்க. அந்த நாட்களில் கர்த்தர் மோசே அழைத்து சொன்னார், ரெண்டு கூட்டம் தீர்க்கதரிசிகள், ஒருவன் ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசி, இன்னொருவன் சபிக்கிற தீர்க்கதரிசி. அவர்களை மலையிலே நீ நிற்க சொல்லி, ஆசீர்வதிக்கிறவர்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும், தேசத்தில் சபிக்கப்பட வேண்டியவைகளை சபிக்கிற தீர்க்கதரிசிகள் சபிக்கட்டும்னு சொன்னார். அது மாதிரி தீர்க்கதரிசிகளில் வகை இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் தேசத்தில் புறையோடி போயிருக்கிற சாத்தானுடைய வேர்களை பட்டு போக பண்ணுகிற தீர்க்கதரிசிகள். அடுத்த வேலை பாருங்க, எரேமியா 1:10 நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வேலை இடிக்க, இடிக்கன்னு சொன்னா நீங்க எந்த கல்லை கொண்டு வந்து, பெரிய பெரிய கடப்பாறையை கொண்டு வந்து, எந்திரங்களை கொண்டு வந்து இடிக்க வேண்டியதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி இடிக்கலாம். முடியுமா முடியாதா? எரிகோ என்ற ஒரு பெரிய பட்டினம், அந்த எரிகோ பட்டணத்துல பெரிய சுவர் இருந்தது. ஒரு சுவர் மேக்சிமம் எவ்வளவு அகலம் இருக்கும் நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, இந்த சுவர் இருக்குது, ஒரு 3/4 இருக்கும் அது, இதனுடைய அகலம். நம்ம கட்டுற சுவர் பாருங்க, 1/2 சுவர், 3/4 சுவர், 2 கல் சுவர், 1 அகலம் இருக்கு கட்டுவோம். ஆனால் எரிகோ சுவர்ல அதனுடைய அகலம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 போகலாம் அது மேல. ராகாப் என்ற வேசியின் வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது. சுவத்து மேல வீடு கட்ட முடியும்னா அந்த சுவர் எவ்வளவு அகலம் இருக்கும்? அவ்வளோ அகலம் இப்போ இருக்குது, அதனுடைய ரிமைனிங்ஸ் இருக்குது, அங்கே போனால் பார்க்கலாம். அவ்வளோ அகலம் அந்த சுவர், 3 தாராளமாக போகலாம், உரசாமல் போகலாம், அவ்வளோ திக்னஸ் உள்ள ஒரு செவர். அவர் வருகிறார்கள், கதவு அடைச்சிட்டான் ராஜா. அடைச்சிட்டு யோசுவாவுடைய தலைமையில் இஸ்ரவேலர்கள் தூது விடுகிறார்கள். ராஜா கதவை திறையா, நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் அப்படி அல்லையா பாட்டு பாட்டே போயிடுறோம் நாங்கள். இல்லை இல்லை, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், கதவை தரதா சும்மா இருக்க மாட்டேன், என் தேசத்தை கொள்ளையடித்து விடுவாய், உங்களை பற்றி நான் கேட்ட செய்தி அவ்வளோ சிலாகியமாக இருக்கவில்லை, எங்கள் தேசத்தை துவம்சம் பண்ணிடுவீங்க, கதவை பூட்டுறான்னா கதவை பூட்டிட்டாங்க. இனி அவர்கள் இந்த கதவு திறக்காமல் அவர்கள் தாங்களுடைய இடத்துக்கு போகணும்னா சுற்றி கொண்டு போகணும், என்ன செய்வது? யோசுவா ஆண்டவரிடம் கேட்டார், இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து இடிக்கணும்னாலுமே எப்படி ஒரு 3 ஆகும், அவ்வளோ பேர் கம்பு கத்தி எல்லாம் வச்சு இடிக்கணும்னா அவ்வளோ ஆகும், நாங்களோ அடிமைத்தனத்திலிருந்து வருகிறவர்கள், எங்கிட்ட எந்த ஆயுதங்களும் கிடையாது சண்டை போடுறதுக்கு, என்ன செய்யறது ஆண்டவரேன்னு கேட்டான். அப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். அது ஒரு ப்ராஃபஸி, அது ஒரு ரெவலேஷன் தானே. ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் இந்த அலங்கத்தை சுற்றி வாருங்கள், 7 ஒவ்வொரு நாளும், 7வது நாள் 7 சுற்றி வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பரியுங்கள் என்றார். எந்த கட்டடமாவது அப்படி விழுகுமா யோசிச்சு பாருங்க. நம்மளும் வருஷந்தோறும் இங்கே கூடி ஆர்ப்பரிக்கிறோம், ஏதாவது விழுந்திருக்கதா? விழுகாது. இது எப்படி நடக்கும்? நீங்களும் நானும் சொன்னால் நடக்காது, ஆனால் கர்த்தர் சொன்னால் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும். அவ்வளோ பெரிய அலங்கம், இவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்பி அதில் சொல்லப்பட்ட கட்டளையை பின்பற்றின போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எரிகோவின் அலங்கத்தை இடித்து தகர்த்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப கா, அதாங்க ஆண்டவர் சொல்ல, பார், பிடுங்கவும் இடிக்கவும். சாத்தான் இன்னைக்கு தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான், நெபுகாத் நேச்சார் கட்டி வைத்த மாதிரி. நெபுகாத் நேச்சார் ஒவ்வொரு முறை பார்த்துட்டு மாடியின் உப்பரியில் நின்று பார்ப்பாராம், என் மகிமை விளங்கும்படிக்கு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்பான். நிறைய பக்கத்து தேசத்தில் இருக்கவங்களாம் பாபிலோன், பாபிலோன்ல இருக்கிற சுவர்கள் ரொம்ப பிரசித்தம், அந்த சுவர்களில் வரைந்திருக்கிற படங்கள் ஓவியங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வருவாங்களாம். அதை பார்த்த உடனே அவ்வளோ மகிமையாய் கட்டின பாபிலோன் அல்லவா என்றான். அது மாதிரி சாத்தான் இன்னைக்கு அரண்களை கட்டி வைத்திருக்கிறான், தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான். இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக உயர்ந்த கோபுரங்களையும்
ஆராதனை ஸ்தலங்களையும் சாத்தானை புகழ் பாடுவதற்கான இடங்களையும் மலைகளையும் கல்களையும் வைத்திருக்கிறான். யாரைகளை அசைக்க முடியும் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, இவைகளை இடிக்கவும் தரைமட்டமாக்கவும் ஒரு யௌவன சந்ததி எழும்ப போகிறார். அவருடைய கையிலே பட்டயம் இல்லை, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு ஒரு பாட்டு பாடினாங்க. நம்ம கையில கத்தியும் இல்லை, கடப்பாறையும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறார். பாரம்பரியமா நீடித்து தன்னுடைய மகிமை விளங்கும்படிக்கு அவன் எழுப்பின அலங்கங்கள் தரையோடு தரையா இடிக்கப்படும்படிக்காய் கர்த்தர் ஒரு யௌவன சந்ததி எழுப்ப போகிறார். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.